Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு எப்பவும் போல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு முறையும் உங்க வீட்டு கரண்ட் பில்லை பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆகறீங்களா? ஈபி பில் இவ்ளோ வருதேன்னு வருத்தப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க வீட்ல கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதனால கரண்ட் பில்லை நல்லா கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு. நான் வீட்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கேன் அப்படினு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வீட்ல சைலண்டா நைட்டும் பகலும் அதிகமா கரண்ட் இழுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ் எது தெரியுங்களா? நம்ம வீட்டு சீலிங் ஃபேன் தான். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சம்மர்லலாம் ஒரு நிமிஷம் கூட ஃபேன் போடாமல் இருக்கவே முடியாது. ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு ரூம்லையாவது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு கரண்ட் பில்லுலையும் 30% to 40% கரண்ட் பில் வந்து நம்ம ஃபேனுக்காக மட்டுமே செலவு பண்ணுறோம். நம்ம வீட்டில் ஃபேன் எல்லாம் நம்ம அடிக்கடி மாற்றவே மாட்டோம். 10 வருஷம் 15 வருஷம் ஆனால் கூட அதே ஃபேனை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் பழைய ஃபேனெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு டெக்னாலஜி, அதெல்லாம் இண்டக்ஷன் ஃபேனு. இந்த பழைய டெக்னாலஜி இண்டக்ஷன் ஃபேன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கரண்ட் எடுத்துக்கும். ஃபேனுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கிறதால நீங்கள் கரண்ட் பில்லை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா BLDC ஃபேன் வந்து ஆப்ட் பண்ணலாம். நம்ம லைட்டில் பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு 100 வாட்ஸ் பவர் எடுத்துக்குது அப்படின்னா, அதே வெளிச்சத்தை தரக்கூடிய LED பல்பு வந்து வெறும் 10 வாட்ஸ் பவர் தான் எடுத்துக்கும். ஒரு குண்டு பல்பு ஒரு மாதத்துக்கு 30 யூனிட் சாப்பிடுது அப்படின்னா, LED பல்பு வெறும் 3 யூனிட் தான் எடுத்துக்கும். 90% கரண்ட் பில் மிச்சப்படுத்தலாம். அதே போல் ஃபேனுன்னு வரும்போது இண்டக்ஷன் ஃபேன் 80 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது அப்படின்னா, BLDC ஃபேன் வெறும் 35 வாட்ஸ் தான் பவர் எடுத்துக்கும். BLDC ஃபேன் ரொம்பவே எனர்ஜி சேவிங்காக இருக்கும். ரீசெண்டாக எங்கள் வீட்டில் கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக ஹால்லையும் பெட்ரூம்லேயும் இண்டக்ஷன் ஃபேனை எடுத்துகிட்டு BLDC போடலான்னு டிசைட் பண்ணோம். எந்த பிராண்டில் BLDC ஃபேன் வாங்கலான்னு நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மார்க்கெட்டில் நிறைய BLDC ஃபேன் இருந்தாலும் எனக்கு வந்து Superfanங்கிற பிராண்டு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுது. அதனால் நான் Superfanலேருந்து 2 மாடலில் BLDC ஃபேன் வாங்கியிருக்கேன். இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. மார்க்கெட்டில் 2012 முதல்ல BLDC ஃபேன் லான்ச் பண்ணது Superfan தான். இவங்களை பார்த்து தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து BLDC ஃபேன் கொண்டு வந்தாங்க. Superfan வந்து ஒரு சுத்தமான மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இது இந்திய தயாரிப்பு மட்டும் இல்லை, இது ஒரு இந்திய கண்டுபிடிப்பும் கூட. அவார்டு வின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிராண்ட் இது. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்ஸுக்கு 5 வருஷ வாரண்டியும் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. Superfan ப்ராடக்ட் எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் உடையது. ரொம்ப கம்மியாக பவர் எடுத்துக்கக்கூடியது. நம்ம 24 மணி நேரமும் ஃபேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இண்டக்ஷன் ஃபேன் வந்து ஏறக்குறைய 2 யூனிட் எடுத்துக்கும். ஆனால் Superfan வந்து 0.84 யூனிட் தான் எடுத்துக்கும். இதே மாதிரி 2 மாதம் பயன்படுத்திட்டு ஈபி பில் எடுத்து பார்க்கும்போது இண்டக்ஷன் ஃபேன் 120 யூனிட் எடுத்திருக்கும். ஆனால் Superfan வந்து 50 யூனிட் தான் எடுத்திருக்கும். ஒரு யூனிட்டுக்கு ஆவரேஜாக 6 ரூபான்னு போட்டாங்க கூட, இண்டக்ஷன் ஃபேனுக்கு 720 ரூபா பில் கட்டுவோம். ஆனால் Superfanக்கு வெறும் 300 ரூபா தான் பில் கட்டுவோம். Superfan வந்து நம்மளுக்கு 65%க்கு மேலே கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தி கொடுக்குது. Superfanல 2 டைப் ஆஃப் ஃபேன் இருக்குது. ஒன்று வந்து ஹை ஸ்பீடு ஃபேன், இன்னொன்று ஹை ஃப்ளோ ஃபேன். எங்கள் ஹாலுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஹை ஸ்பீட் ஃபேன். இப்போ வெயில் டைமில் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபேன் நல்ல ஸ்பீடு கொடுக்கறதால அந்த கூலிங் எஃபெக்டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதனால் இந்த ஹை ஸ்பீட் ஃபேனை வந்து எங்கள் ஹாலுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் பெட்ரூம்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது Superfanோட ஹை ஃப்ளோ ஃபேன். இது பெட்ரூம்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளேடோட ஷேப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இவங்களுடைய பேட்டன்ட் மாடல். வேறு எந்த பிராண்ட்லேயும் இந்த மாடல் கிடையாது. இந்த ஹை ஃப்ளோ ஃபேனில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, காற்றை அதிகமான ப்ரெஷரில் நம்ம மேலே அடிக்காமல் ஒரு நேச்சுரல் ப்ரீஸ் மாதிரி நிறைய வால்யூம் காற்றை ரூம் ஃபுல்லாக சுற்ற வைக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு நார்மல் இண்டக்ஷன் ஃபேனுக்கு கீழே ஒரு 10 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஏர் ப்ரெஷர் வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்கின்ல நோஸில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் வந்து ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். நிறைய சமயங்கள்ல நம்ம நைட் ஃபுல்லா ஃபேன் பயன்படுத்திட்டு காலையில தூங்கி எந்திரிக்கும்போது உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், பாடி பெயினா இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படினா அவங்கள ஃபேன் காத்துல தூங்க வைக்கும்போது காலையில எந்திரிக்கும்போதே மூக்கு அடைச்சிருக்கு, throat பெயினா இருக்கு, throat dryness இருக்குன்னு கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க. இந்த ஹை ஃப்ளோ ஃபேன் வந்து ஒரு நேச்சுரல் பிரீஸ் மாதிரி சுத்துறதால அந்த ஏர் பிரஷர் நம்ம மேல இருக்காது. அதனால தொண்டை மூக்கெல்லாம் ட்ரை ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃபேன் காற்றுல தூங்கி எழுந்திரிச்சாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த ஃபேனை எங்கள் பெட்ரூம்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேனை இப்போ கொஞ்சம் நாளாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதில் ஃபேன் ஸ்பீடெல்லாம் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். டைமர் கூட செட் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஃபேன் ஓடுனதுக்கப்புறமா ஆஃப் ஆயிரும். தூங்கும்போது ஃபேன் ஸ்பீடை மாற்றணுன்னா நம்ம எழுந்து போய் மாற்ற தேவையில்லை. ரிமோட் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் மோடு கொடுத்துருக்காங்க. குளிர்காலங்களில் சூடான காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் பக்கமாக போய் தங்கிரும். அதனால் ரூம் ரொம்ப கூலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ரூம் கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபேனை ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சூடான காற்றெல்லாம் ரூம்குள்ளே வந்து ரூம் கொஞ்சம் வார்மாக இருக்கும். இனிஷியல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஃபேனை விட பிஎல்டிசி ஃபேன் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபேனுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசை நம்ம சீக்கிரமாகவே கரண்ட் பில்லாக மிச்சப்படுத்தி திரும்ப எடுத்துட முடியும். இந்த பிஎல்டிசி ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ரொம்ப வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட இந்த ஃபேன் வந்து சீராக ஓடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர் வேரியண்ட் டிசைன்ஸ்லலாம் இருக்குது. நம்ம ரூமுக்கு நம்ம இன்டீரியர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஃபேனை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த டிசைனில் எனக்கு ஃபேன் வேணும்னு சொன்னால் லோக்கல் ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணியும் கொடுப்பாங்க. அதனால் கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ரொம்ப அதிகமாக பவர் இழுக்கக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. ஒரு 1000 வாட்ஸ் ஏசி இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா 1 மணி நேரம் ஓட்டினீங்க அப்படின்னா 1 யூனிட் குடிச்சிரும். நைட்டில் ஒரு 5 மணி நேரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 யூனிட் குடிச்சிரும். ஸோ நம்ம ஏசி தொடர்ந்து பயன்படுத்தும் போது நிறைய கரண்ட்டு பில்லு வரும். இதை ஓரளவு கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் இருக்குது. ஏசி ஆன் பண்ணும்போது கூடவே ஃபேனையும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரூமில் ஏசி ஆன் பண்ணும்போது அந்த ரூமோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணி ரூமை கூலாக்கும். கூடவே ஃபேனும் சேர்த்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஏர் சர்க்குலேஷன்னால் நம்ம பாடி ஹீட்டு கம்மியாகும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஃபேனும் ஏசியும் சேர்த்து பயன்படுத்தும் போது அந்த ஏசியோட குளிர்ச்சியான காற்று ரூம் ஃபுல்லாக ஈவனாக பரவும். அதனால் ஏசியோட லோடு கம்மியாகும். நம்ம ஏசி மட்டும் பயன்படுத்தும் போது 22, 23ல் வைக்கிறோம் அப்படின்னா ஃபேன் கூட சேர்ந்து பயன்படுத்தும் போது 27, 28 டிகிரியில் வச்சாலே ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூலிங்காக இருக்கும். ஏசியை வந்து அதிக டெம்பரேச்சரில் பயன்படுத்தும் போது கரண்ட் பில் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஃபேனும் ஏசியும் சேர்த்து பயன்படுத்தும் போது 15-20% கரண்ட் பில்லை நம்ம மிச்சப்படுத்தலாம். அதுவும் இந்த பிஎல்டிசி ஃபேன் கூட சேர்ந்து பயன்படுத்தும் போது இன்னுமே பவர் சேவிங்காக இருக்கும். இந்த ஃபேன் அதிக நேரம் ஓடினாலும் கொஞ்சம் கூட ஹீட் ஆகவே ஆகாது. அது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ரூமில் ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கூலிங்கான காற்று வந்து லீக்கேஜ் ஆகி போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த கதவுக்கு கீழே இருக்க சந்துலெல்லாம் வந்து அந்த கூலிங்கான காற்று வெளியே போயிடும். அதனால் ரூமை கூலாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி ஏசி அதிகமாக கரண்ட் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கேப்பையெல்லாம் வந்து நீங்கள் சீல் பண்ணி வச்சிடணும். இதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிராஃப்ட் மாதிரி ஒன்று கிடைக்குது. இதை வந்து நம்ம டோருக்கு கீழே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஏசி காற்று லீக் ஆகி போகாது. ஏசியில் உள்ள டஸ்ட் ஃபில்டரை எல்லாம் அடிக்கடி சுத்தம் பண்ணி சர்வீஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். டஸ்டெல்லாம் அடைச்சிட்டு இருக்கும்போது ஏசி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரூமை கூலிங் ஆக்கிறதுக்கு அது அதிகமாக கரண்ட் இழுக்க வேண்டியது இருக்கும். அதனால் சர்வீஸ் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். Superfan பாத்தீங்கன்னா அவங்களுடைய தயாரிப்புகள் எல்லாமே ஈகோ கான்ஷியஸா இருக்கும். அவங்களுடைய பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட பார்க்க முடியாது. அவங்களுடைய டேப் கூட பேப்பர் டேப் தான் பயன்படுத்தி பாக்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. இந்த வீடியோ ஒரு ப்ரமோஷனல் வீடியோவா இருந்தாலும் ஒரு நல்ல ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணங்கற திருப்தி எனக்கு இருக்கு. நீங்க வீட்டுக்கு புதுசா ஃபேன் வாங்க போறீங்க அப்படினா கண்டிப்பா Superfan ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட் பில்லை எப்படி குறைக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக லைட், ஃபேன், ஏசி எல்லாம் எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வரப்போற பார்ட் 2 வீடியோல வாஷிங் மிஷின், ஹீட்டர், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளையன்ஸும் எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம Queen Bee Paradise தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.